Hey, hello gamers, welcome back. This is Tamil Games World. ஒரு சப்ஸ்கிரைபிங் போட்டு ஷேரை பண்ணி விட்ருங்க. லைட்டாக நம்ம மனசு தப்பே ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த இந்த M1014 எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேடர்வில். நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த M1014 எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேடர்வில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேடர் வீலுக்கு நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 டைமண்ட் ஆகும். அது வழக்கமாக காலங்காலமாக நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஐட்டம் கொடுத்துருப்பானுங்க. அந்த 10 ஐட்டமில் வந்து நீங்கள் 2 ஐட்டம் ஏதாச்சும் வந்து இது பண்ணிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்களே பார்த்துருப்பீங்க கேம்லேயே. நான் என் மறுபடியும் சொல்லணுமா அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா M1014. ஸோ இந்த ஒரு இது ட்ராகோ அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ராகனை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ராகனை பேஸ் பண்ணி வந்த ஒரு M1014 தான் இது. அது என்ன ட்ராகனு அதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரில. பட் இந்த ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராகன் மாதிரி இருக்குது. 2 ஐட்டம் நீங்கள் வந்து வெளியே அப்படியே கழிச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்பின் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 100ல் ஒரு 5 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அப்புறம் அதாவது 100ல் ஒரு 2 பேர் ஃபஸ்ட் ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு வந்து அதாவது 100 கம்பேர் பண்ணும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்பின்லேயே கிடைக்கும். ஒரு 3-4 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3rd-4th ஸ்பின்னுக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ஒரு 80 பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடைசியில் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் பாட்டுக்கு சுற்றுலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம் வச்சிருக்கு. இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு. இந்த பேராஷூட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்குது. அதில் சுற்றுலா ஏதோ ஒரு டப்பா கிடச்சிருக்கேன். அந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டோக்கன் தான் இருக்குது. ஒன்றும் புரியலிங்க எனக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம். ஸோ இந்த 3 ஐட்டமில் நம்ம சுற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்மிராக்கிள் வெப்பன் ராயல் வவுச்சர். ஓ பாய்ஸ் சாப், இட்ஸ் அன் அன்மிராக்கிள் வெப்பன் ராயல் வவுச்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்கன் ஸ்கின் கிடச்சிருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கன்று கிடச்சிருக்கு கைஸ். இதுக்கே கிட்டத்தட்ட வந்து இருந்த டைமண்டில் வந்து பாதிக்கிட்ட போயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. இருந்த டைமண்டில் வந்து அது பாதி மீன்ஸ் ஒரு 1000 to 1500 டைம் பாதி இல்லை. இந்த டைமண்டில் ஒரு பெரிய ஒரு அளவு பங்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த கன்று வாங்குறதுலேயே போயிடுது. அண்ட் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க எப்படி இந்த கன்று வாங்குறதுட்டு. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ எல்லாமே ஓகே எனக்கு எப்படி ப்ரோ இந்த எவல்யூஷன் கன்று வாங்குறதுட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். மணி அதாவது ஃப்ரீயாக வந்து நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸும் ஏர்ன் பண்ணலாம். அதோட லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக குவிஸ் ஆடலாம், ஃப்ரீயாக டோர்னமெண்ட் ஆடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் டபுள் டாப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 1000 to 800 ரூபீஸ் டாப் பண்ணிங்கன்னா 1000 டைமண்ட் கிடைக்கும். பட் அதே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்சோகோலில் வந்து டாப் பண்ணிங்கன்னா 800 ரூபீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 டைமண்ட்ஸ் கிடைக்கும். 2400 and something diamonds அப்ராக்சிமேட்லி 2500 டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதை சொல்லியாச்சு, உங்களுக்கு யூஸ் பண்ணால் பண்ணுங்கள். நான் பண்ணுறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் அதை யூஸ் பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள், அது நோ ப்ராப்ளம். நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை போய் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போட்டு அந்த ஒரு 150 டைமண்ட் ஒரு ஆஃபர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது எவ்வளோவில் வரும் அப்படின்னு நானும் வந்து டைப் பண்ணி பார்க்குறேன். பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோனே தெரிய மாட்டேங்குது. ஸோ 25 வரல. ஸோ 25 வருது, 24 வரல. ஸோ 25 டைமண்ட்ஸ். ஸோ 25 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 150 டைமண்ட்ஸ் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால் போட்டு சட்டு புட்டு இருக்க டைமண்ட். நான் வந்து இன்றைக்கி ஒன்றே ஒன்று டிசைட் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7000 something diamond இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து இந்த M1014 செலவு பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் சிங்கிள் டேமேஜ். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு M1014 இருக்குது. அதாவது இன்குபேட்டர்லேயே டாப் M1014 பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாலும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு தான், சிங்கிள் டேமேஜ் கிடையாது. ஸோ அதனால் இந்த கன்னை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு 6 வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் கிடையாது. 6 வரைக்கும் பண்ணிங்கன்னாவே போதும். 6 மேலே அதாவது 7 வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அண்ட் லுக்கு மட்டும் வரும், மற்றபடிக்கு அதே தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்கிரேட் பண்ணால் 4 அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பார்த்தீங்கன்னா
ஃபைனலி நம்ம அப்கிரேட் பண்ணிச்சு. அடுத்து லெவல் ஃபைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 அந்த டோக்கன் கிடைக்கணும். ஸோ போய் மறுபடியும் நம்ம வந்து இருக்க டைமண்ட் 3500 டைமண்டையும் சுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ இப்பொழுது சுத்தும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் 15 இது பண்ணிட்டு நம்ம அந்த 100 டைமண்ட் இது பண்ணிட்டு அதையும் பண்ணி விட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி விட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நம்மளுக்கு 3000 டைமண்டாக இருக்குது. பேன்சர் கேப்லேயே பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் எங்கேயோ ஓடி போச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டைமண்ட் சுற்றும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 5 ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ் வி ஆர் ஃபைனலி இன் டு லெவல் ஃபைவ். ஸோ லெவல் ஃபைவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ரேட்டு அப்புறம் வந்து அந்த செத்து போனால் அப்படியே புஷ் அப்படின்னு வரும்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ அடுத்து வந்து நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் சிக்ஸுக்கு தான். ஸோ லெவல் சிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 3000 டைமண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்பின் பண்ணி விடுறது தான் நம்ம வேலை, வேறு என்ன நம்மளுக்கு வேலை. ஸோ ஒன்று பண்ணியாச்சு. ஸோ 3000 கூட இல்லை, 2500 தான் இருந்திருக்கு. ஸோ சாரி, அது வந்து நான் தப்பாக சொன்னதுக்கு அம்ஸ் ரியலி சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15, ஸோ 15 போட்டு ஒரு 100 டைமண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டு மறுபடியும் சுற்றுவோம். மறுபடியும் சுற்றுனதில் எவ்வளோ கிடச்சிது, ஓகே ஓகே வேறு லெவலில் தான் கிடைக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 1500 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஸ்பின்ஸ் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட 45 ஸ்பின்ஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 ஓ பை சரி ஓகே, இன்னொரு மறுபடியும் 15 ஸ்பின் போக வேண்டியதான். இதையும் பண்ணி முடிச்சா இன்னும் ஒரே 15 ஸ்பின் தான் போக முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 500 டைமண்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு 15 ஸ்பின்னை போயிட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணி முடிச்சிட வேண்டியதான் இருக்கு. நான் மறுபடியும் வந்து எனக்கு பண்ணி பண்ணலாம். பட் லெவல் சிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லெவல் சிக்ஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட். இதோட பவரோட மேக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் வந்து இதோட பவரோட மேக்ஸ்டே பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் தான். நீங்கள் லெவல் செவன் போகணும், அதாவது வந்து உங்களுக்கு லெவல் செவன் போனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எமௌண்ட்டும் அதோட லுக்கு மட்டும்தான் லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் லெவல் சிக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து டைமண்ட் ஸ்டாப் பண்ணுற அளவு வந்து இது ஆக்சுவலாக எனக்கு ஒர்த்தான்னு தெரில. ஸோ அதை மட்டும் நான் பண்ணியிருக்கேன், அதாவது லெவல் சிக்ஸ் வரைக்கும் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் லெவல் சிக்ஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் லெவல் ஃபோரே ஓகே தான். சப்போஸ் நீங்கள் வந்து இதோட மேக்ஸ் பவர் பார்க்கணும்னா லெவல் சிக்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு வச்சிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து வீட்டில் வந்து யாருமே மணி வாங்க வேணாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஃபேர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு நீங்களே இது பண்ணுங்கள். முடியாதுங்கிற பட்சத்தில் மட்டும் வீட்டில் வாங்க. ஸோ ரொம்பவே முடியாது, எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது உங்கள் வீட்டினால அஃபோர்ட் பண்ண முடியும்னா மட்டும் வாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து இதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும், அதாவது இதை மேக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு லைட்டாக மோட்டிவேஷன் இருக்கும். ரெண்டே விஷயம் தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் உண்மையாலுமே. ஒன்று லைக்கு, இன்னொன்று சப்ஸ்கிரைபு, இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் நம்மளுக்கு வரது தான். ஸோ இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக நல்ல வீடியோ ஸ்டார்ட்வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேம்ஸ். டோன்ட் டேக் ஹேப் பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். பை பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் ஹேப் பீஸ்.